நண்பர்களே, எது உண்மையான உணவு, எது உண்மையான பானம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைக்கு நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், யூதர்களிடையே இவர் எப்படி தனது உடலை, தனது தசையை நமக்கு உணவாக கொடுக்க முடியும் என்று சொல்லி வாக்குவாதம் ஏற்படுகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கூறுகின்றார், எனது உடல் உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம், எனது உடலை உண்டு என் இரத்தத்தை குடிக்கின்றவர் நிலைவாழ்வை கொண்டிருக்கின்றார், அவர் என்னோடு இணைந்திருக்கின்றார், நானும் அவரோடு இணைந்திருக்கின்றேன், இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்று சொல்லி தனது உடல் உண்மையான உணவு, தனது குருதி உண்மையான பானம் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டு வாழ்வு பெற நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, உண்மையில் எது உண்மையான உணவு? இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே இவ்வாறாக கூறுகின்றார், உங்கள் முன்னோர்கள் பாலை நிலத்தில் உண்ட உணவு போன்றது இது அல்ல. உங்கள் முன்னோர்கள் பாலைவனத்தில் உண்ட உணவால் அவர்கள் ஊட்டம் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் நான் தருகின்ற உணவாகிய எனது சதையை உண்டு எனது குருதியை பருகுகின்றவர் என்றுமே சாகார் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், நாம் இந்த உலகில் வாழ்வதற்காக, ஊட்டம் பெறுவதற்காக உண்ணுகின்ற உணவை குறித்தான் ஆண்டவர் இயேசு பேசுகின்றார், அல்லது தந்தையோடு நமக்குள்ள உறவை வலுப்படுத்தக்கூடிய விண்ணக உணவை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இயேசுனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசு தருகின்ற உணவு வாழ்வு தரக்கூடிய உணவு, நிலை வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய உணவு, ஆன்ம உணவு, இந்த உடலுக்கு ஊட்டம் தருகின்ற உணவு போன்றது அது அல்ல. மாறாக இந்த ஆன்மாவை ஊட்டம் பெற செய்து இயேசுவின் பால் இழுக்கக்கூடியது, ஆன்மாவை ஊட்டம் பெற செய்து இயேசுவோடு இணைந்திருக்க செய்யக்கூடியது இந்த உணவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம், சவுல் வழியிலே ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு பார்வை இழந்தவராக தமஸ்கு நகருக்கு செல்லுகின்றார். அப்பொழுது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அவர் இரவெல்லாம் இறைவனோடு ஜெபித்து, கடவுளே உம்முடைய திருவுள்ளத்தை எனக்கு வழிபடுத்து என்று சொல்லும் பொழுது அனனியா என்னும் நபர் வழியாக ஆண்டவர் அவர் தலை மீது கை வைத்து அவரை புனிதப்படுத்தி தூய ஆவியானவரால் நிரப்பிய பின்பு அவர் உணவு அருந்தி உணவு உட்கொண்டு ஊட்டம் பெற்றார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியில் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற உணவு நம்முடைய ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் ஊட்டசக்தி கொடுப்பதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற பானம் நம்முடைய உள்ளத்தில் ஜீவ ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடி நம்மை வாழ செய்கின்ற உணவாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு இவ்வாறாக கூறுகின்றார், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லி ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு தருகின்ற உண்மையான உணவை, இயேசு தருகின்ற உண்மையான பானத்தை நாம் பருகினோம், அருந்தினோம், உண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் குறைகள் இருக்காது. ஏனென்றால் நாம் இயேசுவோடு இணைந்த வாழ்வில் இருக்கின்றோம் என்ற உறுதிப்பாட்டினை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நாம் எத்தகைய உணவுக்காக உழைக்கின்றோம்? அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைத்திட வேண்டாம், அழியா நிலைவாழ்வை தருகின்ற உணவுக்காக உழைத்திடுங்கள் என்று ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை நினைவு கூறுவோம். சவுல் பவுலாக மாறினார், உணவுண்டு ஊட்டம் பெற்றார். இன்றைக்கு நாமும் இயேசு தருகின்ற இந்த உணவை, இயேசு தருகின்ற இந்த பானத்தை உண்டு பருகினோம் என்று சொன்னார், வாழ்விலும் நிலைவாழ்விலும் நாம் ஊட்டம் பெறுவோம், நம்முடைய ஆன்மா புத்துணர்வு பெற்று நம்முடைய வாழ்வின் சவால்களை சந்திக்க நமக்கு உதவியாக இருக்கும். ஜெபிப்போமாக. இரக்கமே உருவாகி இறைவா, நீ தருகின்ற உணவை உண்ண தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும். உண்மையான விசுவாசத்தோடு உமது உடலை உண்டு உமது குருதியை பருக எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆமீன்.